ஒரு பெண்மையை இழிவுபடுத்தக்கூடாது. அதாவது அவங்க நடிகை வந்து திரிஷா எவ்வளோ ஒரு மனம் வந்து ஒரு கஷ்டப்பட்டு அந்த ட்வீட் போட்டிருக்காங்க, ஒரு அதை அதை கேட்கும்போது ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு இதாக தான் நான் வந்து பார்க்குறேன். நான் சார், இந்த பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு படையெடுப்பு வந்து தொடரும், நிறைய பேர் வந்து பாஜக வரப்போறாங்க சொல்லிட்டு. அதாவது எங்கள் இயக்கத்தில் பற்று உள்ளவங்க கண்டிப்பாக வந்து எந்த நிலையிலையும் வந்து அந்த தடம் மாற மாட்டாங்க, அது உறுதியாக நான் சொல்கிறேன். நான் அதே நேரத்தில் வந்து பிற இயக்கத்திலேருந்து வலைவீசி பிடிக்கிற ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குறாரு. இப்போ அதாவது இந்த புள்ளை பிடிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா, அந்த வேலை. இப்போ அவர் தாடியெல்லாம் பார்க்கும்போது மாயாண்டி பூச்சாண்டி மாதிரி தான் இருக்குது அவர். அந்த மாதிரி தான் வந்து இப்போ பார்க்குறாரு, வந்துட்டாரா பூச்சாண்டி மாயாண்டி அப்படி தான் வந்து அவருடைய அந்த தோற்றமே இருக்குது. அதனால் அந்த பூச்சாண்டி மாயாண்டி பார்த்து மீதி கட்சி பயப்படணும், நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சார், இப்போ ஆத்தூர் இஷ்யூவை இந்த ராஜு வந்து தொடர்ந்து ஒரு கருத்து சொல்லிட்டு வர்றாரு, பெரிய இல்லை அது வந்து அவர் மேலே கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பெண்மையை இழிவுபடுத்தக்கூடாது. அதாவது அவங்க நடிகை வந்து திரிஷா எவ்வளோ ஒரு மனம் வந்து ஒரு கஷ்டப்பட்டு அந்த ட்வீட் போட்டிருக்காங்க, ஒரு அதை அதை கேட்கும்போது ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு இதாக தான் நான் வந்து பார்க்குறேன். நான் இப்படி வந்து சொன்னது வந்து நான் சும்மா விட போகிறதில்ல, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. முன்னாடி சொன்னதை அதே போல் நம்முடைய கழகத்தில் போச்சா எடப்பாடியை பற்றியும் வந்து தாறுமாறாக வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்காரு. ஏன்னா அவர் மீது வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும், இந்த விடியாத அரசு பற்றியும் சட்ட நடவடிக்கை பெண்மையை இழிவுபடுத்தியும் அதே போல் வந்து ஒரு பொதுச் செயலாளரையும் இழிவுபடுத்துகின்ற இத்தகைய ஒரு கேவலமான வந்து நடக்காத சம்பவங்கள் எல்லாம் இப்போ இந்த மாதிரி வந்து சொல்லி ஒரு மக்களை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சிக்கு களங்கமும் அதே போல் வந்து இவருக்கு நடிகை வந்து திரிஷா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்துகின்ற வகையில் அந்த கூறிய அந்த கருத்துக்கள் என்பது நிச்சயமாக மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். எனவே கடுமையான அளவுக்கு வந்து அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறீங்க என்னங்க? இல்லை அது இப்போ அது வந்து கட்சி டிசைட் பண்ணும் அது. அப்புறம் நெக்ஸ்ட்டு கூட்டணிகள் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. இப்போ எங்கத்தால் அவர் பொதுச்சார பற்றி சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது, லாஸ்ட் மினிட்ல கூட எது வேணாலும் நடக்கலாம். அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ, அவ்வளோதான். பொதுச்சார வந்து எங்கள் தலைமையில் மகத்தான கூட்டணி அமையும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கண்டிப்பாக எங்களுடைய தலைமையில் வந்து சில கட்சிகள் வந்து சேரும்.